வெல்கம் டு அன்பரசி கிச்சன். நான் இன்றைக்கி கப் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் மைதா, அதே கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4 முட்டை, வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டையும் பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முட்டையை உடச்சி ஒரே பக்கமாக தான் கலக்கணும். நம்ம மாற்றி மாற்றி ஆப்போசிட் சைட் பண்ணோம்னா கேக்கு ஹார்டாக ஆகிடும். நான் இப்போ அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரீ கிட் போடுறேன். 180 டிகிரியில் கன்வெக்ஷனில் வச்சு ஃப்ரீ கிட் போடுறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கேக்குக்கு இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி பேப்பர் கப் இது. இது அப்படியே இதில் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாவை பபிள்ஸ் எல்லாம் எல்லாமே இப்படி தட்டிட்டு அதை வந்து இதில் ஊற்றிட வேண்டியது எல்லாமே கப்பெல்லாம் ஊற்றியாச்சு. மாவு கப்பில், எல்லா கப்பிலையும் நான் இப்போ அவன் வந்து ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை நான் வைக்கிறேன். அவனுக்குள்ளே இதை வந்து ட்ரே வச்சுட்டேன். 10 நிமிஷம் கன்வெக்ஷனில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்சிருச்சு. கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கேக் கரெக்டாக வெந்துருச்சு. நான் 180 வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். நீங்கள் 10-15 நிமிஷம் கூட உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்பாஞ்ச் மாதிரி. அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.